ப்ராஜெக்ட் பாப்புலரைசேஷன் ஆஃப் தேசிகாஸ் ஒர்க்ஸ், அதாவது ஸ்ரீ சுவாமி தேசிகனின் ஸ்ரீசூக்திகளை ஜனரஞ்சகமாக்கும் திட்டம். இத்திட்டத்தின் தொடர் வரிசையில் கோபால விம்சதி. இதை வழங்குபவர் ஸ்ரீரங்கம் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கும் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிய மகாதேசிய சுவாமிகள். ஸ்ரீநிவாசம் பரம் பிரம்ம தன்னாம்னஸ்ச குருத்தமான் நாராயணம் ரங்கநாதோ பிரணமாமி புனப்புன பாது பிரணதரட்சாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்கநாயகா. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஞானானந்தமயந்தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நமப்பதமிதம் பூயாத் தஸ்மை வேங்கடசூரயே யத்வாகமிருதசேகேன சஞ்சீவிதமிதஞ்சகத். ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதார்ய கிருபாஸ்ரயம் ரங்கேஷ பாதவினதம் ஸ்ரீநிவாச முனிம் பஜே. சுவாமி தேசிகனின் ஸ்ரீசூத்திகளில் இரண்டு விம்சதிகள், ஒன்று கோபால விம்சதி, மற்றொன்று ஞாச விம்சதி. விம்சதி என்றால் இருபது, இருபது ஸ்லோகங்களை கொண்டது இரண்டு ஸ்தோத்திரங்களும். அதில் ஒன்று உபாயத்தை கூறுகின்றது, மற்றொன்று உபேயத்தை. அதாவது ஞாச விம்சதி எனும் இருபது பாக்கள் எம்பெருமானை அடைவதற்குரிய சரணாகதி எனும் உபாயத்தை பற்றி விளக்குகிறது. மற்றொன்று கோபால விம்சதி. அவ்வாறு சரணாகதியை செய்து அடையப்பட வேண்டிய பரபிரம்மமான கோபாலனை உபேயத்தை பற்றி பேசுகிறது. இந்த கோபாலன் விஷயத்தில் சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் என்றும் ஒரு காவியத்தை, மகாகாவியத்தை இயற்றியிருக்கிறார். யாதவ கோபால, கோபால விம்சதியில் கோபால சப்தம், யாதவாபியுதயத்தில் யாதவ என்கிற சொல், இவை இரண்டும் எம்பெருமானுடைய சௌலபியத்தை காட்டுகிறது. யாதவென்றால் இடையர் குலத்திலே அவதரித்தவன், கோபால என்றால் மாடு மேய்க்கும் குலத்திலே அவதரித்தவன். ஆக தாழ்ந்த இனத்திலே பிறந்து வளர்ந்து நமக்கு அனுகிரகிக்க வந்தவன். ஆக இது எம்பெருமானுடைய சௌலபிய பராகாஷ்டையை, அதாவது எளிமையின் எல்லை நிலத்தை நமக்கு காட்டுகிறது. அவதாரங்களிலே பராவதாரம், பிறகு வியூகாவதாரம் என்பார். வியூகாவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவன் குறிப்பிடத்தக்கவன். அவன்தான் முதல் அவதாரம், அவன்தான் வேதத்தை நமக்கு உபதேசித்தவன். அவன் முதலே முதலாகத்தான் நமக்கு ஞான பரம்பரையே வருகிறது. அடுத்து விபவ அவதாரங்களில் லட்சுமி நரசிம்மன், ராமன், கிருஷ்ணன் இவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். அதில் லட்சுமி நரசிம்மன் சில க்ஷணங்களை அவதரித்து சில க்ஷணங்களே இருந்து தன்னுடைய அவதார சமாப்தியை பண்ணி கொண்டவன். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்னும் பிரகலாதனுடைய வாக்கியத்தை காப்பாற்றியவன். அடுத்தது ராமன். இவன் மனிதன் மனிதனாக வாழ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவன். அடுத்தாற்போலே கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் நம்மோடு கலந்து பழகி நம்மை வாழ்விக்க வந்த அவதாரமாகும். கிருஷ்ணனிடத்தில் ஈடுபடாதவர்கள் யாரும் இல்லை.
எல்லோருக்கும் அவரிடம் ஈடுபாடு உண்டு. சுவாமி தேசியன் தசாவதார ஸ்தோத்திரத்திலே நாதாயைவ நமப்பதம் பவதுனஹா என்கிறார். கண்ணனை குறிப்பிடும் பொழுது நாதன் என்கிறார். நம்முடைய குலநாதன், நம்மை வழி நடத்தி செல்பவன் அவன்தான் என்பது கருத்து. கிருஷ்ண பிராச்சீனமான கிருஷ்ண ஸ்தோத்திரத்திலே கிருஷ்ணாஷ்டகம் என்று ஒன்றுண்டு. அதிலே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கிருஷ்ணனை ஜெகத்குருவாக சொல்லுகிறது. ஆக குருபியஸ்தத்குருபியஸ்ச நமோபாகம் அதிகமகே விரணிமேஜ தத்ராஜ்யோ தம்பதி ஜெகதாம்பதி என்கிற ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நம் ஆச்சாரியனிடந்து தொடங்கி கடைசி பரமாச்சாரியனாக விளங்குபவன் திவ்ய தம்பதிகள் என்று எம்பெருமானை பற்றி ஆச்சாரியனாக பேசுகிறார். அதே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று அந்த ஆச்சாரியன் யார்? கண்ணன் என்று தெரிகிறது. அந்த கண்ணனிடத்தில் பட்டர் ஆழ்வாரை பற்றி சாதிக்கும் பொழுது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிதம் என்று கிருஷ்ண பக்தியே உருவாக வாழ்ந்தவர் ஸ்ரீ சடகோப முனிவர் என்று சாதிக்கிறார். திருவாய்மொழி கண்ணனாம் அமிழ்த கடல் என்று சொல்வார்கள். சடகோபன் கண்ணனுடைய எளிமையை நினைத்து ஏங்கினார். அவன் தாம்பினால் கற்றுண்ட பொழுது அந்த சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் எத்திரம் எத்திரம் என்று 6 மாதம் ஏங்கி கிடந்தார். அவ்வளவு ஈடுபாடு கண்ணனிடத்தில். பராசரர் பிரகலாதனை பற்றி பேசும் பொழுது சத்வாசக்தமனா கிருஷ்ணே திஷ்யமானோ மகோரகைஹி நவிவேத ஆத்மனோ காத்திரம் தத்ஸ்மிருத்யாஹ்லாதசம்ஸ்திதஹ. சது ஆசக்தமனா கிருஷ்ணே, பிரகலாதன் எப்படி இருந்தான்? கண்ணனிடத்திலேயே ஈடுபாடு கொண்டிருந்தான். கண்ணனில் இருந்த ஈடுபாடு காரணமாக தனக்கு ஏற்படும் எந்த துயரத்தையும் அவன் உணரவே இல்லை. திஷ்யமானோ மகோரகைஹி, தகப்பன் பலவிதமான விஷப்பாம்புகளை ஏவி கடிக்கச் செய்தான். இருந்தாலும் தன் உடலை எது கடிக்கிறது என்பதையே அவன் நினைக்கவே இல்லை. காரணம் தத் ஸ்மிருதி ஆகலாத சம்ஸ்திதாக. கண்ணனை நினைக்கிறான். நினைத்த வண்ணம் இருக்கும் பொழுது ஆனந்தம் பொங்கி வழிகிறது இதயத்திலே. அந்த ஆனந்தத்திலே மூழ்கினவனாய் இந்த பாம்பின் கடிகளை அவன் உணரவே இல்லை என்று பேசுகிறார் அழகாக. ஆக கண்ணன் எல்லோரையும் கவருவன்றவன். நம்முடைய மனதையெல்லாம் கவரும் தன்மை உடையவனவன். சுகாச்சாரியா துறவு பூண்டு ஓடுகிறான். போகும் வழியிலே ஒரு தடாகம், அதிலே அப்சரசுகள் குளித்து கொண்டிருக்கிறார். சுகாச்சாரியை பார்த்தவர்கள் தம் இஷ்டப்படி அவர்கள் குளித்து விளையாடி கொண்டிருந்தனர். சுகாச்சாரியரை தேடிக்கொண்டு அவருடைய திருத்தகப்பனார் வியாசாச்சாரியர் ஓடி வந்தார். அவரை பார்த்ததும் இந்த அப்சர ஸ்திரீகள் ஓடி கரைக்கு ஓடி வந்து அவரவர்கள் வஸ்திரங்களை எடுத்து தன் உடலை மறைத்து கொண்டார்கள். இதை கண்ணுற்ற வியாசர், ஏன் இப்படி? என் மகன் போனபோது அவன் நல்ல யுவா வாலிபன், அப்பேற்பட்டவன் போன பொழுது நீங்கள் அப்படியே இருந்தீர்கள், இப்பொழுது மாத்திரம் ஏன் இவ்வளவு என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அவர் உலகை அறியாதவர், தாங்களோ ஆண் பெண் என்கிற தன்மையை உணர்ந்தவர்கள், ஆகியதான் காரணம் என்றார்கள். ஆக அவ்வாறு உலகையே மறந்து கண்ணன் விஷயத்தில் ஈடுபட்டவர் சுகாச்சாரியர். சுகஹா கிருஷ்ணகுணா கிருஷ்டஹா என்பர். கிருஷ்ணனுடைய குணங்களாலே கவரப்பட்டவர் அவர். எப்படியானால் சரப்படுக்கையிலே பீஷ்ம பிதாமகர் சயனித்து கொண்டிருக்கும் பொழுது முமூர்ஷாவஸ்தை, பிராணனை விடும் நேரம், அப்பொழுது பீதாம்பரதாரியான சதுர்புஜனான கண்ணனை மனதிலே நினைத்து கொண்டிருந்தார். ஆக அப்பேற்று கஷ்டமான நிலத்திலையும் கூட கண்ணனுடைய நினைவு
அவருடைய துன்பங்களெல்லாம் ஒதுக்கி ஆனந்தத்திலேயே அவரை இருக்க செய்தது. ருக்மிணி தனது திருமணத்திற்கு முன் கண்ணனுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் சுத்வாகுணான் புவனசுந்தர என்று முதலிலே அவனுடைய குணங்களையெல்லாம் கேட்டு அவள் புவனசுந்தர என்கிறார், உலக அழகன், அவனை போன்ற அழகன் யாருமே இல்லை என்று கண்ணனுடைய அழகிலே மயங்கி அவள் கடிதம் எழுதினாள். மற்றும் பரபிரம்மத்தை பற்றி பேசுபவர்கள் மதவாதிகள், அவர்களிலே அத்வைதவாதி சங்கராச்சாரியர், அவர் பிரம்ம நிர்குணம் என்கிறார்கள், பிரம்மத்திற்கு எந்த விதமான குணமும் கிடையாது என்கிறார். அப்பொழுது ஆனால் கொள்கை அப்படியே ஒழிய வாழ்க்கை நடைமுறை அப்படி இல்லை அவருக்கு. அவர் கண்ணனை பற்றி பேசும்பொழுது கந்தர்ப்ப கோடி சுபகம் வாஞ்சித பலதம் ஜயார்ணவம் கிருஷ்ணம் தெக்துவாகம் அந்ய விஷயம் நேத்திரயுகம் திருஷ்டும் உற்சகதே. என் கண்கள் கண்ணனை தவிர வேற யாரையும் பார்க்க விரும்பவில்லை. ஏன்? கிருஷ்ணம் அவன்தான் என்னை கவர்கின்றான். அவன் எத்தகையவன்? தயார்ணவம் கருணை கடல் அவன். வாஞ்சித பலப்பிரதம் நான் எதை விரும்புகின்றேனோ அந்த பலத்தை எல்லாம் அளிக்க வல்லவன். என் கண்ணை எப்படி கவர்கின்றான் தெரியுமா? கந்தர்ப்ப கோடி சுபகம், கோடிக்கணக்கான மன்மன் மன்மதனே உருவானா ஒரு உருவனாக வந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அவ்வளவு அழகனாக இருக்கிறான் என்று கண்ணனுடைய அழகிலே சங்கர பகவத் பாதர் ஈடுபடுகிறார். லீலாசுகர் என்பவர் ஒருவர், அவர் நல்ல கவிஞர். அவர் தினந்தோறும் அரச சபைக்கு செல்வார், அரசனை துதி பாடுவார். அவர் நிறையா பரிசல்களை அளிப்பார் அரசர். அந்த பரிசல் பொருள்களை எடுத்துக்கொண்டு வந்து அவ்வூரில் உள்ள சிந்தாமணி என்னும் தாசி வீட்டிற்கு சென்று அனைத்தையும் கொடுத்து விடுவார். அவளிடத்திலேயே மயங்கி கிடந்தார். எம்பெருமான் இவரை திருத்த திருவள்ளம் கொண்டான். யாரை கொண்டு திருத்துவது? அந்த தாசியின் மூலமே திருத்துவோம் என்று திருவள்ளம் கொண்டான். எனவே ஒரு நாள் சுகாச்சாரியர் பண்ணும் சாத்தம் அதை விரைந்து சீக்கிரமாக விடுத்துவிட்டு இவர் வேகமாக தாசி வீட்டுக்கு போனார். அப்பொழுது கதவை பல தடவை தட்டியும் அந்த தாசி கதவை திறக்கவில்லை. ஏன் எனில், இன்று சிராத்தம், லீலாசுகர் நம் வீட்டிற்கு வந்தால் ஊரார் எல்லாரும் நம்மை பழிப்பர், சிராத்த தினத்தில் கூட அவனை கவர்ந்து பணம் முடுங்கிறாளே என்று ஏசுவர்கள். ஆகையினால அவள் கதவு நருகே வந்து தாங்கள் இன்று வரவேண்டாம் என்று கதவை திறக்காமல் பதில் சொன்னார். இவருக்கோ காமைப்பெடுத்து தலைக்கேறிற்று, பிராணம் துடிக்கிறது. உடனே மெல்ல ஓட்டின் மீது ஏறி அந்த வீட்டு முற்றத்திலே குதித்தார். அவளை அடைந்தார். அப்பொழுது அவள் கூறுவாள், எனது சரீரம் மலம் மாம்சம் மூத்திரம் இவர்கள் நிறைந்தது. இப்பேற்ற சரீரத்தில் ஆசையை வைப்பதை விட அதை துறந்து அனந்த கல்யாண குணங்கள சாகரனாக இருக்கும்படியான எம்பெருமானை நீர் பற்றி நீராகில் உமக்கு சம்சாரம் தாண்டுவீர், நீர் உஜ்ஜீவிக்கலாம் என்று அவள் மூலமாக பெருமாள் உபதேசம் பண்ணார். உடனே அவருக்கு வைராக்கியம் வந்தது. அவ்வூரில் உள்ள சோமகிரி என்னும் வித்வானை அடைந்து மந்திரோபதேசம் கேட்டார். அவர் சைவரானபடினால் சிவ பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணார். ஆனால் சொப்பனத்தில் கண்ணன் எப்பொழுதும் தன் அழகை காட்டி இவரை வசீகரித்த வண்ணம் இருந்தான். ஆக கிருஷ்ணத்திலேயே ஈடுபாடு இவருக்கு. ஆகவே கிருஷ்ண கர்ணாமிரதம் என்றும் நூலை எழுதினார். அது முதல் அவருக்கு லீலாசுகர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அவர் பேசுகிறார், சைவாவயம் ந புனரத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரீ ஜபபரா நித்யம் நிதராந்த தாபி சேதோ மதீயம் அதசி குசுமாவபாசம் ஸ்மேரானனம் ஸ்மரதி கோபவதூ கிஷோரம். என்னுடைய மனம் எப்படி இருக்கு தெரியுமா?
நானும் எப்பொழுதும் பஞ்சாட்சர ஜபம் பண்ணுகிறேன். ஆக நான் ஒரு வீர சைவன், இதில் சந்தேகமே இல்லை. ஆயினும் எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுவோமோ அந்த மந்திரத்துக்கு உரிய தியான ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட முறையில் அந்த தேவதையை தியானம் பண்ண வேண்டியது நமது கடமை. ஆனால் என்னுடைய மதம் என்ன செய்கிறது தெரியுமா? மதியம் அதசி குசுமாவபாசம் ஸ்மேரானம் ஸ்மரதி கோபவதூ கிஷோரம். அவனை சிவ பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணும் பொழுது சிவனை நினைக்க வேண்டியிருக்க, அவனை விட்டு காயாம்பு வண்ணனாக இருக்கக்கூடியதான கண்ணனை என் மனம் நாடுகிறது. அந்த கண்ணன் இவன் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுகிறான், ஆக ஜபிப்பது பஞ்சாட்சரம், தியானிப்பதோ என்னை என்று அவன் சிரிக்கிறான் என்று இவரே சொல்லுகிறார், ஸ்மேரானம் ஸ்மரதி என்று. ஆக அவனே பரிகசிக்கிறான், என்னப்பா நீ பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுகிறாய், நினைப்பதோ என்னையே என்று. ஆம், என்ன செய்வது, நீ கவரும் வண்ணம் வேறு யாரும் என்னை கவரவில்லை, உன் அழகிலே நான் ஈடுபட்டேன் என்று அவர் பேசுகிறார். இவரோ சைவர், மற்றொருவர் அத்வைதி, மதுசூதன சரஸ்வதி என்று பெயர். அவர் அத்வைத சித்தி என்னும் நூலை ஏற்றியிருக்கிறார். அத்வைதத்தில் ஈடுபாடு கொண்டவர். அவர் தியானிப்பது யாரை தெரியுமா? கண்ணனை. எவ்வாறு தியானிக்கிறார்? வம்சி விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தரமுகாத் அரவிந்த நேத்ராது கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே என்கிறார். கிருஷ்ணனை தவிர ஒரு பரதத்துவம் இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை என்கிறார். ஏன், அவன் எப்பேற்பட்டவன்? அரவிந்த நேத்ரா, அவனுடைய கண்ணழகு என்னை கவர்கிறது. அந்த கண்கள் உள்ள முகம் இருக்க அது எத்தகையது? பூர்ணேந்து சுந்தர முகாது, முழுமதி போன்று அழகாக என்னை கவர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த முகத்தில் இருக்கும்படியான திருவதனங்கள் இருக்கின்றனவே, அருணபிம்ப பலாதரோஷ்டால் கோவை பழம் போன்று சிவந்து நம்மை கவர்கிறது. மேலும் அவரை கவனித்தால் பீதாம்பராது அவர் உடுத்திருக்கும் பட்டாடை நம்மை கவருகிறது. அவருடைய முழு திருமேனியை நாம் சேவிக்கின்ற காலத்தில் நவநீரதாபாது, மழை பெய்யும் நிலையில் இருக்கும்படியான நீருண்ட மேகம் இருக்கிறதே அதை போன்று அழகாக காட்சியளிக்கிறார். கையிலே வம்சி விபூஷிதகராது பில்லாங்குழலை ஏந்திருக்கிறார், அழகாக கானம் பண்ணுகிறார். அதை கேட்டு அவரை சேவித்து ஒரு முகத்திலே மயங்கி, நான் அவனைத் தவிர வேறொரு தத்துவம் மற்றொரு இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை என்று ஒரு அத்வைத வேதாந்தி மதுசூதன சரஸ்வதி பேசுகிறார். அவரே இன்னொரு இடத்தில் பேசுகின்ற காலத்தில், தியானாபியாச வசீகிருதே மனசா எது நிர்குணம் நிஷ்கிரியம் ஜோதி கிஞ்சன யோகினோ எதிபரம் பசியந்தி பசியந்து தே அஸ்மாகந்து ததேவலோச்சன சமத்காராய பூயாச்சிரம் காளிந்தி புலினேஷு எத்கிமபிதது நீலம் மகோதாவதி. அழகான ஸ்லோகம். நான் எப்பேற்பட்டவன்? தியானாபியாச வசீகிருத்தேன மனசா, தெரிஞ்சா நான் எப்பொழுதும் எம்பெருமானை தியானம் பண்ணி என் மனசை நல்ல பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதே போன்று எத்தனையோ யோகிகள், அத்வைத யோகிகள் அத்வைத பிரம்மத்தையே தியானம் பண்ணி கொண்டு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவரெல்லாம் எந்த பிரம்மத்தையே தியானம் பண்ணுகிறார்கள்? நிர்குணம் நிஷ்கிரியம் ஜோதிஹி, அதற்கு ஒரு கிரியை செயல் கிடையாது, எந்த விதமான குணம் கிடையாது, ஆனால் ஜோதிஹி என்கிறார்கள். ஆக அருவமான ஒரு பொருள், அதையே தியானம் பண்ணுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அவர்களை தியானம் பண்ணால் பண்ணட்டும், எதிபரம் பஷ்யந்தி பஷ்யந்து தே, அப்படி நிர்குண பிரம்மத்தை எங்களுடைய சித்தாந்தமான அப்பொருளை அவர்கள் தியானம் பண்ணட்டும், நன்றாக பார்க்கட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நானும் அத்வைதி தான், ஆனால் என் எதிரே நிர்குண பிரம்மம் காட்சியளிக்கவில்லை.
அஸ்மாகந்து ததேவலோச்சன சமத்காராய பூயாச்சிரம். என்னுடைய கண்ணை அப்படியே கவர்கின்றது. எது தெரியுமா? யமுனா நதி கரையிலே நீளமான ஒரு தேஜஸ் ஓடுகிறதே, அதுதான் என்னை கவருகிறது. ஆக அப்படி காட்சிக்குரிய கண்ணன் தான் என்னை கவருகிறான். ஏன்? யமுனைக்கு கிருஷ்ணா என்று பெயர். அதில் ஓடும் தண்ணீர் இருக்கிறதே, அதுவும் கிருஷ்ண வர்ணம், கருப்பு. அந்த மணர் திட்டிலே கண்ணனும் கருந்தெய்வம் ஓடுகிறது. அவனுடைய ஜோதிஷு அதுவும் கிருஷ்ண வர்ணமாக இருக்கிறது. ஆக இப்படி சகுணமாய் சக்கிரியமாய் சாகாரமான பரஞ்சோதியை கண்ணனாக நான் அனுபவிக்கிறேன். மதுராவாசியான கிருஷ்ணனோ துவாரகாவாசியான கிருஷ்ணனோ இங்கு பேசப்படவில்லை. கோபால விமிசிதியிலே கோகுல பிருந்தாவனவாசியான கிருஷ்ணனே பேசப்படுகிறான். ராம பிரம்மத்தை தண்டகாரண்யத்திலே முனிவர்கள் சேவிக்கிறார்கள். அப்பொழுது ராமனை பேசுவர் பும்சான் திருஷ்டி சித்தாபகாரிணம். ராமனை சேவித்த மாத்திரத்திலே அவன் உருவம் எப்படி இருக்கிறது? ரூபசம்ஹனனம் லட்சுமிம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்ஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா என்பார் வால்மீகி. ரூபசம்ஹனனம், அவனுடைய உருவ அமைப்பு, பொதுவான ஒரு சோபை அழகு, உடலில் உள்ள சௌகுமாரியம் மென்மை, நல்ல சிறப்பு, இவைகளெல்லாம் அங்குள்ளவர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு திகைத்து சேவித்த வண்ணம் இருக்கிறார்கள். அது யாரு? மகரிஷிகள் என்று சொல்லவில்லை வால்மீகி. ராமஸ்ய வனவாசினஹா என்பர் வனவாசிகள். வனவாசின்னு சொன்னால் வனத்தில் பறவைகள், மிருகங்கள், மரங்கள், முனிவர்கள் எல்லோரும் தான் இருக்கிறார்கள். முனிவர்கள் மாத்திரம் இப்படி ராமனை கண்டு மயங்கவில்லை. என்ன, மரத்தில் உள்ள பறவைகளும் மயங்கினவாம், மரங்களும் மயங்கினவாம், மற்ற விலங்குகளும் மயங்கினவாம். இப்படியாக ராமனுடைய அழகை வால்மீகி முனிவர் வர்ணிப்பார். அப்பேற்பட்ட ராமனை விட இவன் இன்னும் அழகானவன். அந்த ராமனையினுடைய அழகை சொல்லுகின்ற காலத்தில் வால்மீகி பும்சான் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்பவன். ஆடவர்களான மகரிஷிகள் அவனை சேவித்த பொழுது நாமெல்லாம் ஏன் பெண்மையை அடையக்கூடாது என்று ஆண்மையை மறந்து பெண்மையை பெற்றார்களாம். அப்பொழுது என்ன அர்த்தம்? இவனோ ஏகபத்தினி விரதனாக இருக்கிறான், நாமோ பெண்மையை பூண்டால் நம்மையும் அவன் மணந்தால் தேவையில்லை, இவன் மாட்டானே என்ன செய்வது என்கிற எண்ணத்தில் அந்த அழகை சேவிக்கிறார்கள். இதை அறிந்த ராமன் இவர்களுக்கு கிருஷ்ணாவதாரத்திலே அருள்வதாக மனதிலே எண்ணினான். அதன்படியே தண்டகாரண்ய மகரிஷிகள் கோபிகளாக அவதரித்து கிருஷ்ணாவதாரத்திலே அவரிடம் ஈடுபட்டார்கள். அதனுடைய இப்பேரிட்ட அவனுடைய அழகை கம்பரும் பேசுவார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று. விஸ்வாமித்திரர் ராமனை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பா, இது தாடகாவனம், அதோ குரல் கேட்கிறது, அவள்தான் தாடகை, பெண் என்னென்று மயங்காதே, அவளை உடனே வதம் செய் என்கிறார். அப்போ ராமா என்று கூப்பிடுகிறார் வால்மீகி. ராமா என்பதன் பொருளை மனதிலே கொண்டு கம்பர் பேசுவார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய், உன்னுடைய தோழழகு இருக்க, அதை ஒரு ஆண் பார்த்தாலும் என்ன நினைப்பான் தெரியுமா? பெண்மையான் நாம் ஏன் பெண்ணாக மாறக்கூடாது என்று நினைப்பான். ஆக தான் பெண்மையை ஏற்று உன்னை ஆடவனாக பெற ஆசைப்படுவான் என்று கம்பரும் பேசுகிறார். ஆக ராமனுடைய அழகு அத்தகையது. ஆக ராமனை விட பன்மடங்கு கிருஷ்ண பிரம்மத்தினுடைய அழகு உள்ளது. மகரிஷிகள் அனைவரும் கோபிகளாக அவதரித்த போது அவர்களை எல்லோரையும் கவர்ந்தான். அவர்களுக்கெல்லாம் தான் குழல் எடுத்து ஊதின பொழுது எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ராசிக்கிரீடை விளையாடினான். இதன் நடுவே மறைந்தான். மறைந்தவுடனே அவருடைய தன்மை தெரிகிறது. எல்லோரும் கதறுகிறார்கள் கண்ணனை காணாமல், ஆங்காங்கு தேடுகிறார்கள்.
பித்து பிடித்து அலைகிறார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் எம்பெருமான் திடீரென்று காட்சி தருகிறான். தாசாம் அவிரபு சௌரிகி ஸ்மயமானம் கம்புஜக பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதாம். எப்படி அனுபவிக்கிறார்கள் அவர்கள்? எதிரே தோன்றினான், சிரித்தவண்ணம் தோன்றுகிறான். ஐயோ பாவம், இவ்வளோ நேரம் என்னை காணாமது இப்படி தவித்தீர்களோ நீங்கள் என்று பரிகாச சிரிப்பு புன்னகை பூக்கிறான். அவனுடைய பீதாம்பரம் வனமாலை திருத்த மார்பலே அவனை பார்த்தால் சாட்சான் மன்மத மன்மதக, மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கிறான் என்றால் என்ன பொருள்? மன்மதன் என்றால் மனசை கலக்குவன், ஆடவர் பெண்கள் இவருடைய மனசை கலக்கி அவர்களை சேரச் செய்கிறவன் மன்மதன் என்று பெயர். அந்த மன்மதனுடைய மனதையும் கலக்குகின்றவன் மன்மத மன்மதன். ஆக அப்பேற்பட்ட அழகு தெய்வத்தையும் கலக்கும் தன்முடையவனாக கண்ணன் நமக்கு சேவை சாதிக்கிறான். அவனை சேவித்து அப்படியே மயங்கினர் கோபிகள் அனைவரும் என்று பேசுகிறார்கள். ஆக அப்பேற்பட்ட கண்ணனை பற்றிய ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரம். இதை பாடித்தரும்படி திருவகீந்திரபுரத்தில் உள்ள பாகவதோத்தமர்கள் பிரார்த்தித்தார்கள் சுவாமி தேசிகனை. ஏன் என்று கேட்டால், பாகவதம் மிகப்பெரியது, கண்ணனை சுலோகமாக அனுபவிக்க வேண்டும். அப்படியா? யாதவாபியதம் என்ற மகாகாவியம் இருக்கிறது, அதை வாசித்து அனுபவிங்களே என்று சுவாமி தேசிகன் சாதிக்க, அது விரிவானது, அதில் ஸ்தோத்திரம் கிடையாது, அது கதை போக்குடையது, அது எங்களுக்கு பர பயனில்லை, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது கோபால விம்சதி என்று சுருக்கமான இந்த நூலை ஏற்றி கொடுத்தார் என்று பெரியவர்கள் சொல்லுகிற வழக்கம். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, அனைத்திற்கும் மருந்து போன்றவன் என்கிறார் குலசேகரர். ஹேலோகாக ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதேகே சிகித்சாமிமாம் யோகஜா சமுதாகரந்தி முனையகம் யாம் யாஜ்யவல்யாதேகம் அந்தர்ஜோதி அமேயமேகமமிருதம் கிருஷ்ணாக்கியமாபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணம் அத்தியந்திகம். ஓ, கண்ணனுங்கிற ஒரு தெய்வம், ஏ உலகினரே கேளுங்கள், மீண்டும் பிறப்பதும் சாவதுமாக இருக்கும்படியான இந்த சம்சாரம் இருக்கிறதே, இது ஒரு பெரிய வியாதி, இதற்கு தகுந்த சிகிச்சை பண்ண வேண்டுமென்றால் என்ன, யோகிகளெல்லாம் ஒரு மருந்து சொல்லுகிறார்கள், யாஜ்ஞவல்கியரெல்லாம் பேசுவார்கள், யாரை தெரியுமா, அந்தர்ஜோதிகி அமேயம் ஏகம் அமிர்தம், ஒரு அமிர்தம் இருக்கு சொல்லுகிறேன், அதை பருகுங்கள், பிறப்பும் சாவும் இருக்காது என்றார்கள். அது என்ன அமிர்தம் என்றார், கிருஷ்ணாக்கியம் அபீயதாம், கண்ணன் என்றும் அமுதம், அந்த அமிர்தத்தை பருகிறளாகில் மீண்டும் பிறவியே நமக்கு வராது. தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணம் அத்தியந்திகம், அந்த கண்ணனும் அமிர்தத்தை மருந்தை சாப்பிட்டவர்கள் ஆத்தியந்திகம் நிர்வாணம் ஆக பிரம்மாண்டத்தை அனுபவித்து கொண்டு மிக சந்தோஷமாக இருப்பார்கள். அத்தகைய மருந்து இந்த கண்ணன், ஔஷதம் ஜெகதசேதுகு என்று உலகுக்கெல்லாம் மருந்தாக விளங்குவான். மருந்து மாத்திரமல்ல அவன், வேத்யோ வைத்திய சதாயோகி நிர்வாணம் வேடஜம் விஷக்கு என்று அவன் மருந்தாகவும் வைத்தியனாகவும் இருக்கிறான். அதனாலே தான் சரீரே ஜர்ஜரீ பூதே யாதிகிரஸ்தே களேவரே ஔஷதம் ஜான்யதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி என்று எம்பெருமானையே வைத்தியனாக பேசுகிறது சாஸ்திரம். அதே குலசேகர ஆழ்வார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினம் விற்றுவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. கண்ணனை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் எந்த வித கஷ்டமும் நமக்கு வராது. அவன் என்ன செய்கிறான், இந்த சம்சாரத்தை கொடுத்து நம்மை கஷ்டப்படுத்துகிறான். ஆக எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம் என்பது அவனுடைய கொள்கை. அதாவது அவர்களுடைய தனத்தை பறித்து சிறிது கஷ்டங்களை கொடுத்து அக்காலத்திலும் நம்மை விடாமல் அவன் இருக்கிறானா என்று பரீட்சை பார்க்கிறான் போலும். ஆனால் அவன் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கண்ணனிடத்திலே நம்முடைய பக்தி விடக்கூடாது. ஏன் என்றால், நம் உடலிலே ஏதாவது நேர்ந்தால் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறோம், அந்த மருத்துவனே நம் உடலை வெட்டினானே என்று நாம் அவனை பகைக்கிறோமா? இல்லை, அவனை பாராட்டுகிறோம். அதுபோல
நமக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எம்பெருமானாலே அளிப்பவை, அது நம்மை வாழ்விக்க வந்தவை என்று நினைத்து மனம் மகிழ வேண்டும் என்று பேசுகிறார். கண்ணனை பற்றி யதாபிஷயத்திலே சொல்லுகின்ற காலத்தில், சக்தியாசௌரி கதாஸ்வாதகம் ஸ்தானே மந்த தியாமபி அமிர்தம் எதி லபியேத கின்ன கிருஹ்யேதமானவைஹி என்கிறார். சௌரி கதாஸ்வாதகம், கண்ணனுடைய கதையை சுவைப்பது இருக்கிறதே, அது ரொம்ப புத்திசாலித்தனம் வேண்டாம், மந்ததியா புத்தியாக உள்ளவர்கள் கூட கண்ணனை நன்கு அனுபவிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், பார்க்கடலிலே கிடைத்த அமிழ்தம் தேவர்களுக்குத்தான் கிடைக்கிறது, பூலோகத்தில் இருக்க நமக்கு கிடைக்காது. பூலோகத்திலேயே அமிழ்தம் கிடைக்கிறது என்று சொன்னால் எப்படி எல்லாரும் வரிந்து கொட்டி கொண்டு ஓடி அமிழ்தத்திற்காக காற்று நிற்பார்களோ, அதுபோல நமக்கு அமிழ்தம் போன்று கிடைத்தவன் இந்த கண் கிடைத்தது நம்முடைய கண்ணன் கதை. எனவே அதை கேட்டு மகிழுங்கள் என்கிறார். ஸ்ரீ பாகவதத்திலும் பரீட்சித்து கதை கேட்கிறான். அதற்கு நைஷா அதிதுசாட்சுண்மாம் தெக்தோதமுபிபாததே, பரீட்சித்து 4 நாளாக அல்லும் பகலுமாக கதை கேட்கின்றாய், உனக்கு பசி தாகம் எல்லாம் இருக்கும், போய் ஓய்வெடுத்து கொண்டு சாப்பிட்டு விட்டு தண்ணீர் பருகிவிட்டு பிறகு வா, கதையை சொல்லுகிறேன் என்கிறார் சுக்கராச்சாரியர். அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? என்ன கதை இப்பொழுது வரப்போகிறது? கண்ணனுடைய கதை. அப்படியா? நைஷா அதிதுசாட்சுண்மாம் தெக்தோதமபி பாததேம், எல்லோரையும் வாட்டக்கூடியதான, பசி வந்தால் 10 பறந்துவோம் என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட எல்லோரையும் வாட்டக்கூடிய பசியானது என்னை பாதிக்கவில்லை. நான் தண்ணீர் பருகாவிட்டாலும் எனக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படவில்லை. ஏன் என்றுகின்றால், நான் எப்பொழுதும் அமிழ்தத்தையே பருகின்றேனே என்றார். பதிலாக, என்ன அமிழ்தம்? அந்த கிருஷ்ண கதாமிரதத்தை உம்மிடம் நான் பருகின்றேன். சுதம் ஹரிகதாமிரதம், உன்னுடைய திருவாயிலிருந்து கிளம்பிய ஹரிகதை இருக்கிறதே, அந்த அமிழ்தத்தை பருகின்ற காலத்தில் எனக்கு ஏன் பசி தாகங்கள்லாம்? அமிழ்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு இறப்பே கிடையாது, சாவும் அது பிறப்பும் கிடையாது, அவர் ஆனந்தத்தோடு அனுபவிப்பார்கள். அதுபோல இந்த ஹரிகதையாகிற கண்ணனுடைய கதையாகிற அமிழ்தத்தை பருகின எனக்கு ஏது கஷ்டம் என்று பரீட்சித்து பேசுவான். ஆக கண்ணனும் கண்ணனுடைய கதையும் அவ்வளவு உயர்ந்தது. கண்ணனுடைய பெயருக்கு கிருஷ்ணன் சொல்லுகிறோம் அல்லவா, அதனுடைய பொருளை சற்று கவனிப்போம். ககார கமலாகாந்தா ரிகாரஹா ராமயித்யபீம் ஷகாரஹா ஷட்குணபதிஹி ஸ்வேதத்தீப நிவாசகிருதிம் நகாரஹா நாரசிம்ஹோயம் அகாரோட்சரோ ஹக்னிபுகிம் விசர்கஷ்ச ததாஹ்யேதோ நரநாராயண ஊருஷி. இந்த கிருஷ்ணஹா என்கிற இடத்துல இருக்கிற கு இருக்கே, அது லட்சுமிபதியான எம்பெருமானை குறிப்பிடுகிறது. ரு என்பது ராமனை குறிப்பிடுகிறது. ஷுங்கிற சகாரமானது ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம் சசேஷதா என்று சொல்லக்கூடியதான 6 குணங்களோடு கூடின எம்பெருமானை குறிப்பிடுகிறது. அவன் சேததீபவாசியாக இருக்கிறவன். நகாரமானது நரசம்மனை சொல்லுகிறது. விசர்க்கம் நரநாராயணர்களை சொல்லுகிறது. இப்படியாக பல்வகை பொருளை கொண்டது கிருஷ்ணஹா என்கிற சொல். ஆக இப்போ ஏற்பட்ட கண்ணனை பற்றி கோபால விம்சதி எனும் ஸ்தோத்திரத்தை அருள்கிறான். இந்த கதை முழுவதும் பாகவதத்திலே உள்ளது கண்ணனுடைய கதை. பாகவதம் எத்தகையது என்று கேட்டால், ஆரம்பத்திலே சுகாச்சாரியார் பேசுவார், நிகமகல்பதுரோஹோ கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்மிதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக. இந்த பாகவதம் இருக்க உயர்ந்த பழம், அந்த பழத்தினுடைய ரசத்தை எல்லோரும் பருகுங்கள், பூமியில் உள்ள ரசத்திலோரும் பருகுங்கள். யார்? புவி பாவுக்காக. என்ன, அவனையே நினைத்து ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவனை எப்பொழுதுமே பருகுங்கள் அந்த கதையை. அதாவது நீங்கள் அழகான ரசத்தை அனுபவிப்பதிலே கெட்டிக்காரர்கள் பூமியில் உள்ளவர்கள்.
ஆகினால நீங்கள் இந்த ரசத்தை அனுபவியுங்கள் என்கிறார். ரசிகாகா என்கிறார் இவர்களே. ரசிகாக என்ற ஆறு எம்பெருமானத்தில் ஈடுபடுபவர்கள் ரசிகர்கள். ரசோ வைசகா என்று ரசகா என்று சொன்னால் எம்பெருமானை குறிக்கிறது. ரசக்ஞேக்கேவாயம் லத்வா ஆனந்தி பவதி என்று வேதமானது இந்த ரசமயமாக இருக்கும்படியான எம்பெருமானை அடைந்து அவன் நல்ல பிரம்மானந்தத்தை உடையவனாக ஆகிறான் என்று பேசுகிறது. அதனால் அத்தகைய நீங்கள் இந்த ரசவத்தாக இருக்கும்படியான இந்த பாகவதத்தை பருகுங்கள்னார். இந்த பாகவதங்கிறது ஒரு அமிழ்தம். அது எங்கேருந்து வந்தது அந்த பழம் அப்படின்னு கேட்டால், நிகமகல்பதரோகோ, சொர்க்கத்தில் கல்பவருஷம்னு ஒன்று உண்டு, அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். அதன் பழமானது அதை சாப்பிட்டால் ஐகிகமான ஆமுஷிகமான எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லது. ஆனால் இந்த பழம் பாகவதங்கிற பழமானது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், நிகமகல்பதரோகோ வேதங்களாகிற கல்பவருஷம், அதிலிருந்து கிடைத்த இந்த பழம். அதோடு கூட இப்பொழுது அது கீழே விழுந்திருக்கிறது, பொறுக்கி சாப்பிட வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அது எப்படி கீழே விழுந்தது? சுகமுகாது என்றார். கிளி நல்ல பழுத்த பழம் ருச்சியாக இருக்கிற பழத்தை தான் கிளி கொத்தி சாப்பிடும். கிளி கொத்தி சாப்பிடும் பொழுது நழுவி கீழே விழுந்தது அப்பேரிட்ட பழம். கொத்தி நடத்தில் அமிர்த திரவ சம்மிதம் அது சாறு வழிகிறது. அந்த சாறு என்ன? அமிர்த திரவம். ஆக அமிழ்த தாரையாக அது அதிலிருந்து சொட்டுகிறது. ஆக இந்த பாகவதத்தில் பக்தி ரசமாகிற அமிழ்த தாரை ஓடுகிறது. ஆக அந்த சுகபாகவத்தை அதை கேட்டு நீங்கள் ரசியுங்கள் என்று கண்ணனுடைய கதையாகிற பாகவதத்தை சிறப்பித்து பேசுகிறார் ஆரம்பத்தில் சுகாச்சாரியர் தானே. சுகபாகவதத்துக்கு தனியாக ஒரு பெருமை உண்டு. ஒருவருக்கு பெருமை வர வேண்டுமென்றால் உத்தமாக ஆத்மனாக்கியாதாக என்பார்கள். உயர்ந்தவர்கள் என்றால் தனக்குத்தானே பிரசித்தியை பெருமையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சிலர் எப்படி இருப்பார்கள்? பித்ராக்கியாதாஷ்டமத்தியமாக தகப்பனாருடைய சொல்லி அன்னாருடைய பிள்ளை என்று பெருமை வரும் சிலருக்கு, அது பிரயோஜனமில்லை. மாதுலேன அதமாக்கியாதாக, சிலர் என்னுடைய மருமான் இவர், இன்னாருடைய மருமான் இவர் என்று மாமாவினுடைய பெயரை சொல்லி புகழ் பெறுவார்கள், அது மட்டம். சுசுரேன அதமாதமாக, சிலர் தன்னுடைய மாமனார் பெயரை சொல்லி பெருசாக விளங்க முயற்சிப்பார்கள், அது மட்டத்திலையும் மட்டம். பின்ன எது உயர்ந்தது? ஆத்மனாக்கியாதாக, தனக்குத்தானே புகழோடு வாழ்ந்தோம், தோன்றில் புகழோடு தோன்றுக என்றாரே, அதை மாதிரி புகழோடு இருக்கணும்தான் உயர்ந்தவன் உத்தமன். யாசருக்கு பிரசித்தி எப்படி வந்தது என்று கேட்டால், யாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். இந்த ஸ்லோகத்தை சாஸ்திரம் ஆரம்பத்தில் நாம் சொல்லுகிறோம். வியாசம் என்றார், வியாசர் ஆறு வசிஷ்டனத்தாரம் என்றார். வசிஷ்டருக்கு பேரன், சக்தி பேரன்னா கொள்ளு பேரன், சக்தே பௌத்திரம் சக்தி மகரிஷிக்கு பௌத்திரனாக இருப்பவர், அகல்மஷம் பராசராத்மஜம் பராசருடைய புள்ளி வியாசர் பாராசரியர் என்பார். அப்பேற்பட்டவரே கடைசியில் என்ன சொன்னார்? சுகதாதம். வியாசருக்கு எதனால பெருமை? பிள்ளையினாலே பெருமை. சுகருடைய அப்பா என்று சொன்னாலே வியாசருக்கு ஒரு பெருமை என்றார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று குரல் பேசும். ஆக தந்தைக்கு மகன் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால், இவனை பெற என்ன நோன்பு நோற்றானோ இவன் என்று பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நிலையில் இருக்கிறவன் தான் புத்திரன். ஆக அவனை சுகதாத்தம் என்று சொல்கிறார்கள். ஆக சுகருக்கு தந்தை என்பதனாலே இவருக்கு பிரசித்தி எப்படி வந்தது சுகருக்கு என்று கேட்டால், என்ன வியாசரை போல இன்னாருக்கு பிள்ளை, இன்னருடைய தகப்பனார், இன்னருடைய பேரன் இப்படிங்கிறதுனால வல்ல, பின்ன சுகாச்சாரியர் என்பதனாலேயே அவருக்கு ஒரு பிரசித்தி விழுந்தது. அப்பேற்பட்ட பக்த பரம பக்தரை சேர்ந்த கோஷ்டியைச் சேர்ந்தவர் சுகாச்சாரியன். அப்பேற்பட்ட அத்தியுத்தமர். அவர் எழுதியது, அவர் வழங்கியது இந்த பாகவத கதை. சுகருடைய மகிமையை மகாபாரதம் சொல்லும். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுகிறார், அதிலே அன்னதானம், அன்னதானம் ததியாராதனம் பிரமாதமாக நடக்கிறது. 100,000 பேர் சாப்பிட்டு போனால் ஒரு தெய்வீக மணி டான்னு அடிக்கும். ஆக 1 மணி அடித்தால் 100,000 பேர் சாப்பிட்டார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 1 நாளைக்கு ததியாராதனை நடக்கிறது, அப்பொழுது மணி கணகணகணான்னு அடிக்கிறது. அடித்தவுடனே ஒருவர்களுக்கும் காரணம் புரியவில்லை, ஓஹோ மணியில் ஏதோ கோளாறு அடிக்கிறது என்றார்கள்.
ஆனால் தர்மபுத்திரர் விரைந்து வாசல் பக்கம் போனார். இது ஏதோ காரணம் இருக்கிறது என்று அங்கே ஒரு நாடோடி போய் கொண்டிருந்தான். அவனை யார் என்று ஓடி போய் பார்த்தார். பார்த்து கேட்டால் அவர் சுகாச்சாரியர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த ராஜசூயாக நடக்கிற அவன் அரண்மனையினுடைய வாசல்ல வந்தார். எல்லோரும் சாப்பிட்ட எச்சில் கலை கிடைக்கிறது, அதில் இருக்க முடியாத சில பருக்குகளை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டு கொறித்து கொண்டே போனாராம். ஆக இரண்டொரு பருக்குகளை கொறித்த மாத்திரத்தில் மணி பல லட்சம் பேர் சாப்பிட்ட ஒரு அடையாளமாக கணகண என்று மணி அடித்தது. ஆக அத்தகைய பெருமை பெற்றவர் இந்த சுகாச்சாரியர். இவருடைய பாகவதம் இருக்க பலம் பாகவதம் முகுகு பிபதா என்றார் அவர். அந்த பாகவதத்தை என்ன அதற்கு உயர்வு என்று கேட்டால், அதை பற்றி ஒரு பழமொழி பேசும், தனஞ்சயே ஹாடகசம் பரீட்சா, என்ன தங்கம் நன்னா இருக்கா என்று பார்ப்பதாயிருந்தால் அக்னியில் போட்டு வாட்டி எடுத்தால் அப்போ தங்கத்தினுடைய உயர்வு தெரியும். மகாரணே சஸ்திரபிருதம் பரீட்சாம், நல்ல போராளி என்று சொன்னால் பெரும் போரிலே அவன் வல்லவனாக திகழ்ந்து வெளிவர வேண்டும், அப்பொழுதுதான் அவனை உயர்ந்தவன் என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். விபத்தி காலே கிரகிணி பரீட்சாம், ஆபத்காலத்தில் சரியான பதிவிரதையான மனைவி இவள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆபத்காலத்திலே பார்க்க வேண்டும். ஆபத்காலத்திலே கணவனுக்கு அதிக அடிபட்டோ ஒடிபட்டோ வைத்தியத்திற்கோ அதிக செலவு தேவையானது, அப்பொழுது பணம் இல்லாமல் திணறுகிறார்கள். அப்பொழுது உண்மையான மனைவியாக இருந்தால் அவள் தன்னுடைய நகை எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தோ எப்படியாவது கணவனுக்கு நல்ல வைத்தியம் நடந்தால் போதும் என்று நினைப்பாள். ஆக அப்படி கொடுக்கிறவர்கள் அவள் கிருஹிணி, அவர்தான் உயர்ந்த கிருஹிணி. வித்யாவதம் பாகவதே பரீட்சாம், ஆக மகாவித்வான்கள் என்று ஒரு மாறுதட்டி கொண்டு இத்தனையோ பேர் வருவார்கள். அவர்களுக்கு ஒரு பாகவத ஸ்லோகத்தை கொடுத்து அதன் கருத்தை விளக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அவர்கள் அழகாக விளக்கினால் அவர்தான் உயர்ந்த மகாவித்வான் என்று பாகவதத்துக்கு அப்பேற்பட்ட சிறப்பு. அப்பேற்பட்ட பாகவதமாகிற இந்த பழத்தை எல்லோரும் பருகுங்கள். கிளி கொத்தின பழம் தெரிஞ்சுதா, இந்த பழத்துக்கு தோலும் கிடையாது கொட்டையும் கிடையாது, அப்பேற்பட்ட ஒசந்த பழம். கொட்டை இல்லாத பழத்தை பற்றி திருமங்கை ஆழ்வார் பேசுவார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற புன்மலையை தக்கானை கடிகை தடம் குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உயிந்து போனேனே என்கிறார். சோழசிம்மபுரத்தில் தக்காங்குளத்தின் கரையில் ஒரு குன்று மலை உண்டு. அந்த மலத்தின் உச்சியில் யோகாந்த சிம்மன் எழுந்துள்ளிருக்கிறார். அந்த ரிசுமனை அக்காரக்கனி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அக்காரக்கனினா கற்கண்டு கனி. கனி அழகாக இருக்கிறது, உள்ளே கொட்டை இருக்குமோ என்று கேட்டால் கொட்டை இல்லை, கொட்டை இருக்கு பதிலாக அக்காரம் கற்கண்டு இருக்கிறது. அது இருந்தால் அதை சாப்பிட்டால் அதுக்காக கஷ்டமாக இருக்குமா? ஆக பழத்தினுடைய சுவையும் கற்கண்டு சுவையும் ரெண்டு சேர்ந்து ஒருங்கே அனுபவிக்க முடிகிறது. ஆக அக்காரக்கனி எம்பெருமான், இந்த கண்ணனாகிற அப்பே உயர்ந்த எம்பெருமானை அக்காரக்கனியை திருமங்கை ஆழ்வார் பேசுகிறார். அதையே இந்த சுகபாகவதமாகிற கண்ணனை பற்றி பேசுகிற கதையும் அக்காரக்கனி போன்றது. இதுவரை முன்னுரையில் கண்ணனின் கவர்ச்சியை பற்றி கேட்டீர்கள். இனி ஸ்லோகங்களை அனுபவிக்கலாம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். இது கோபால விம்சதிக்கு மங்கள ஸ்லோகம். இதே ஸ்லோகத்தை யாதவாபியுதயம் எனும் மகாகாவியத்திலும் மங்கள ஸ்லோகமாக கையாளுகிறார் சுவாமி தேசிகன். நாம் பெரியோர்களை கண்டால் வணங்கி அபிவாதையே என்று சொல்லி வணங்குகிறோம். அதுபோல சுவாமி தேசிகன் கண்ணனை பற்றி பேசும்பொழுது தொடக்கத்திலேயே வந்தே வணங்குகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிக்கிறார். இதுதான் உயர்ந்த மரபு. காளிதாசன் வாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே என்று சொல்லும் பொருளும்
நன்கு அறிவதற்காக ஜெகன் மாதாக்களை வணங்குகிறேன் என்று கடைசியிலே கொண்டு போய் முடிக்கிறான். அப்படி சொல்வதை விட முதலிலேயே வணங்குகிறேன் என்று வணங்கிவிட்டு பேசுவதே நல்லது, நல்ல மரபு என்பது சுவாமியுடைய திருவள்ளம்.